ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ஃபிஷ் ஃப்ரை தான். அதுக்காக நான் 1 kg மத்தி மீனும், அதுக்கப்புறம் 1 kg வந்து ஷீலா மீனையும் நல்லா பீஸ் பண்ணி அதில் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான மசாலாஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுலில் 2 teaspoon வந்து மிளகாத்தூள், அப்புறம் 2 spoon வந்து தனியாத்தூள், 2-2.5 spoon குழம்பு மிளகாத்தூள், 1/2 teaspoon மஞ்சள், 1-1.5 spoon உப்பு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2 spoon எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசாலாஸ்லாம் நல்லா ஃபிஷ்ஷில் ஒட்டும். அப்புறம் 1 spoon வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 egg. எக்கு வந்து போடுறனால ஃபிஷ் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இதை எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரீமியாக வரணும். தண்ணி ஊற்றாதீங்க, இந்த முட்டையில் இருக்க இதே வந்து போதும். தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணியாகிட்டாயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து இதில் மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தனித்தனியாக ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபிஷ்ஷில் அதை போடுங்க. ஃபிஷ் மேலே நீங்கள் அப்படியே மசாலாஸை ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல வந்து உங்களுக்கு உப்பு காரம்லாம் சேர்த்து வரும், ஒவ்வொரு இடத்துல இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வரும். 1/2 hour ஊறட்டும். இன்றைக்கி நான் வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் எதை டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு டயட்டில் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணும் போது நம்மளுக்கு எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும். அதுக்காக ஒரு தோசை தவால ஒரு 1-1.5 spoon அளவு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே அதில் எடுத்து போட்டுடலாம். நல்லா 2 பக்கமும் புரட்டி போட்டு நல்லா கொஞ்சம் ஃபிஷ் வெந்த உடனே நம்ம திரும்ப எடுத்துடலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீலா மீனையும் அதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் மீன் வைங்க. நீங்கள் மீன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து தவாவில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக வந்து நீங்கள் ஆனியன், லெமன், கிரீன் சில்லி இது எல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்.